பத்தாம் வகுப்பு மாணவர்களே, நாம் இதுகாரும் ஒன்பதாவது இயல்ல இருந்த அணி இலக்கண பகுதியில் நான்கு அணிகளை பார்த்து முடித்தோம். இன்றைக்கி உங்கள் பாடப்பகுதியில் ஆறாவது இயல்ல இருக்கக்கூடிய திருக்குறளில் இருக்கக்கூடிய மூன்று அணிகள், அதாவது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, வஞ்சப்புகழ்ச்சி அணி, ஓமை அணி, மூன்று அணிகள் இருக்கிறது. அதில் நாம் இன்றைக்கி பார்க்க இருப்பது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னா என்ன? ஒரு செய்யுள்ள வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். ஒரு செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியாகும். இந்த சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அதை சொல்லி பாருங்களேன். சொல்லு, பொருள், பின்னுனா பின்னால், வரு அப்படின்னா வரும், நிலை நிலையில் அமைக்கப்பட்ட அணி, அந்த சொல்லுலேயே அதற்குரிய பொருள் இருக்குது. எந்த அணி கேட்டாலும் அணிக்குரிய இலக்கணம் டெஃபினிஷன் எழுதிடணும், வரையறை. அதனை தொடர்ந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணிக்குரிய வரையறை எழுதிடணும். அடுத்து இந்த சொற்பொருள் பின்வரும் நிலை அணிக்கான சான்றை நாம் பார்க்கிறோம். சான்று, இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு ஒரு குறள், நல்குறவுன்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் இதற்கு தகுந்த சான்று. இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த குறளுக்கு என்ன பொருள்? இன்மை அப்படின்ற சொல்லுக்கு வறுமைன்னு பொருள். இன்மைன்ற சொல்லுக்கே வறுமை என்று பொருள். அப்போது ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். வறுமையை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. வறுமையை போன்று துன்பம் தருவது எதுவென்றால் அது வறுமையே ஆகும். இதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். இதை உணர்ந்து தான் அவை பாட்டி அன்றைக்கே சொல்லியிருக்கா, கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னு சொல்லியிருக்கிறாள். அதனால் வறுமையை காட்டிலும் கொடியது ஒன்று இல்லவே இல்லைன்றதான் இந்த குறளை சொல்லுது. இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையே இன்னாதது என்பது குறள். இப்போ இதற்கான பொருத்தம் நம்ம பார்க்கணும். இக்குறளில் இன்மை அப்படிங்கிற சொல்லு திரும்ப 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 வருது பாருங்கள். பார்த்தீங்களா, இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையே இன்னாதது, மூணு இடத்துல வந்திருக்கு. இன்மையின் இன்மையின் இன்மையேன்னு எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். இன்மை என்ற சொல்லுக்கு வறுமை என்று தான் பொருள். அது அதே பொருளில், ஒரே பொருளில் இக்குறளில் இன்மை என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வறுமை என்ற ஒரே பொருளை தருவதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியாகும். இதுதான் இந்த அணிக்குரிய இந்த பாட்டுக்குரிய பொருத்தம். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரியா, நாளைக்கு வேறொரு அணி இலக்கணத்தோடு நாம் உங்களை சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.